சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் பிரேம்குமார் மீது மாணவி பாலியல் புகார் அளித்துள்ள நிலையில் தற்பொழுது துணைவேந்தர் ஜெகநாதன் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. சேலத்திலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கருப்பூர் அருகே பெரியார் பல்கலைக்கழகமானது அமைந்துள்ளது. இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல் புகார்கள் எழுந்த வண்ணமே இருந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் கடந்த 2022 செப்டம்பர் மாதம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றியவரும் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் இருந்த பிரேம்குமார் மீது புதுக்கோட்டையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பாலியல் தொந்தரவு அளித்ததாகவும் ஜாதி பெயரை மிரட்டல் விடுத்ததாகவும் பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் புகார் ஒன்று அளித்திருந்தார். இந்த புகார் குறித்து பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகமானது சூரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தது. இந்த புகாரின் பேரில் சூரமங்கலம் மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி 2022 செப்டம்பர் மாதம் பிரேம்குமாரை கைது செய்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணையானது சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணையில் சாட்சியம் அளிப்பதற்காக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்டோர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு சில பேராசிரியர்கள் மீது இது தொடர்பான பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்து வரக்கூடிய நிலையில் வரலாற்றுத்துறை பேராசிரியர் மீதான இந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை தற்போது தொடங்கியிருப்பது பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசி விவரங்களுக்கு நன்றி சுதன்.